நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டுருக்கேன் இந்த இமேஜை தான் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 3D மாடலிங் பற்றின நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸை பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள், நான் ஐகார்டில் லிங்க்கு தரேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாச்சும் வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரிமூவ் பிஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வர லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே அதில் அப்லோட் இமேஜின்னு இருக்கும். அந்த அப்லோட் இமேஜில் நீங்கள் எந்த இமேஜை வந்து இந்த மாதிரி பண்ணணுமோ அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலில் பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்டோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஆட் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் கட் பண்ண அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அதே ஆட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து என்ன ஆட் பண்ண போறோம்னா ஒரு ஸ்மோக் ஆட் பண்ண போறோம். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த இடத்துல வந்து ஸ்மோக்கை வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் மேனுவலாகவும் டைப் பண்ணிக்கலாம். இதே வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. அந்த டூல்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அட்ஜஸ்ட்னு சொல்லி கொடுங்க. அதில் சேச்சுரேஷனை வந்து ஒரு 52 or 53 அந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் கிளிக் பண்ணி கொஞ்சம் குறைங்க, -14 அந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி கொடுத்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டையும் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. நான் ஒரு 11 வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிடுங்க.